நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். மார்னிங் அண்ணே. வணக்கம் அண்ணே. என் பேரு விஷ்ணுண்ணே. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லண்ணா, இது என் ஃப்ரெண்டு கார்த்தியோட சீட்டு, இங்க வந்து உட்காந்துருக்கீங்களே அதான் கேட்டேன். மானம் மரியாதை கோவம் வேகம் உள்ள கார்த்திகேன்ற ஒரு பையனை காணோம், இங்க யாராச்சும் பாத்தீங்களா? என்னடா பிரச்சனை உனக்கு? டேய், கொம்ப நடக்க போன கும்கியானே கிளம்பி போன, இப்ப கோயிலே திரும்பி வந்திருக்க, என்னடா விஷயம்? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. என்ன வேணா நடந்துருக்கட்டும்டா, ஆனா நீ சொல்லிக்க மாட்ட அதானே? திரும்பவும் சொல்றேன், என்ன பிரச்சனைன்னு தெரியாம பேசாத. டேய், பிரச்சனை நீ மட்டும் தான்டா, அது எனக்கு நல்லா தெரியும். ஏய், முடிட்டு வேலை பண்ற. மாட்டேன்டா, நான் கேள்வி கேப்பேன், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லி தான் ஆவணும். என்னடா வேணும் உனக்கு? டேய், சூசன் இப்பவே பேசுறேன்னு சும்மா தொடைய தட்டிட்டு போனல, ஏன் உங்ககிட்ட பேசல? அவங்க சொன்னாங்களா நான் பேசலன்னு? நீ பேசிந்ததை என்ன பார்க்க வந்திருப்பிய, அப்படியே ஓடிட்ட, என்னடா அர்த்தம்? கொஞ்சம் ஃப்ரீயா ஓடுறா. ராஜி, நான் சொல்ல இவன் சொல்லிருக்க மாட்டான்னு ஒத்துக்கடா. சொல்லிட்டேன்டா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நான் வேலைய பாக்குறேன். கார்த்திக், என்னாச்சு? கார்த்திக், கார்த்திக், ஒரு மாதிரி சொல்லிட்டேன், அதை பத்தி அப்புறமா சொல்றேன். ஹர்ட் பண்ணாம சொல்லணும்னு யோசிக்கிற, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை இல்ல? கார்த்திக், நீ டென்ஷன் ஆகாம வேலைய பாரு, இந்த பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். சாரி. எதுக்கு? நீ அதை என்ன புரிஞ்சுக்க ராஜி? நான் அப்பவே ஓகே சொல்லிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதல்ல? What a wonderful decoration. Hey, nada yari me kaanum seekra vantama? Appadi dhaan nenaikiren. Hey, iniki waste kattu vara sonaangala? Enna doubt? Nee sonnan thanda andha getup la vandiruken. Hey, mail vandichu da enakku. Olunga maila paathiya? Aama machi, aayudha pooja celebration, all should come in traditional costume ne David mail amcharra. Adhu iniki dhaana? Enna ivula doubt kettittu iruka? மொத்த ஆஃபீஸும் ஃபார்மலில் வரப்போகுது, நம்ம மட்டும் வேட்டியில் வந்திருக்கோம், காமெடியாக போது பார். என்னடா இப்படி ஒரு மேட்டரை சொல்லி என்ன டெரர் பண்ணிட்டு இருக்க? சரி மச்சான், இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஹலோ லட்சுமி, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூமில் தானே வர சொல்லியிருக்காங்க? என்னது இல்லையா? ஐயோ, சரி சரி, நான் போய் இமிடியா மாத்திட்டு வந்துடும். ஓகே பாய். ஓம்பச்சா, இமிடியா போய் மாத்திட்டு வந்துடலாம். நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன் பேச்ச கேட்ட பத்தியா? என்ன சொல்லுண்டா? ஏய், அங்க பாரு. என்ன லட்சுமி, என்ன இப்படி கலாச்சிட்ட? நான் சொல்லல விஷ்ணு ஏமாறுவானு. ஹாப்பி சரஸ்வதி பூஜை. சேம் டு யூ. சான்ஸ் இல்ல, இந்த புடவை நீ ரொம்ப அழகா இருக்க. டேய் டால்டா தலையா, பாரு கார்த்திக் எப்படி ராஜே புகழ்றானு. அவ்வளவுதானே, இப்ப எப்படி புகழ்ற மட்டும் பாரு. பட்டு பூச்சிகள் மோட்சம் அடைந்தது, நீ பட்டு புடவை கட்டி கொண்டதால். விஷ்ணு, கவிதை பின்னிட்டீங்க. தேங்கி தேங்கி தேங்கி. கிழிச்சான், அது கவிதை இல்ல சினிமா பாட்டு. ஃப்ராடு. ஏன் திட்ற? டைமிங்ல சொன்னார்ல. அப்புறம் என்ன? டேய், ஒழுங்கா நீ ஒண்ணு யோசிச்சு சொல்லு. ஓ பெண்ணே,
ஓ பெண்ணே மேல சொல்லு ஓ பெண்ணே இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல மேல சொல்றதா ஓ பெண்ணே டேய் ஆபீஸ் முடிஞ்சிர போதுடா டிஸ்டர்ப பண்ணாம இருப்பா விஷ்ணு நீங்க சொல்லுங்க ஓ பெண்ணே விஷ்ணு இதா ஒன்னு போட்டு இந்த கவிதையை முடிச்சிருங்களே ஓகே 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 ஓ பெண்ணே நீதா என் கண்ணே என்ன எல்லாரும் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க மேல சொல்றா அவ்வளவுதான் மச்சான் கவிதை எது இந்த பெண்ணே கண்ணே அவ்வளவுதான் கவிதை ஆமாடா கவிதை எப்படி இருக்கு थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू கம் ஆன் गाइस நம்ம போய் பூஜைக்கு தேவையான வேலைகளை பாப்போம் என்ன திடீர் அக்கற அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அத பண்றேன் இந்த பேப்பரை ஒட்டறேனே இன்னைக்கு பூரா மொக்க போட்டு வேலை செய்யாம ஏமாத்ததான் ஹாய் மச்சான் இங்க பாறா ரெண்டு ஊர் லிஃப்ட்ல வருது ஹேப்பி வெப்பன்ஸ் பூஜை எனக்கு ஆயுத பூஜை தான் அப்படி இங்கிலீஷ்ல சொல்றா அடி பாவி நம்ம எல்லாம் யூஸ் பண்றதே அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆனா கோதை தான் கரெக்ட்டா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ஹலோ சும்மா ஒரு ஜோக்கு சொன்னா உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களான்றீங்க டேய் பத்மநாபா எப்பறா நீ இந்த நார்மல் வெஸ்ட் எல்லாம் கட்ட முடியுது இதெல்லாம் உனக்கு பத்தாதே ஆமாနေ அதனால தான் மில்லில ஆர்டர் கொடுத்து செஞ்சது டேய் என்னடா ஹோட்டல்ல ஸ்பெஷல் தோசை ஆர்டர் பண்ற மாதிரி சொல்ற அட போங்கனே டேய் பாத்ரா வேஸ்ட் இருக்கி கட்டு பாதில கலண்ட வந்து ஆபீஸ் அள்ளோல பட போது அண்ணா பம்பர கயர் எல்லாம் போட்டு இருக்குமா கட்டி இருக்கேன பத்தாததுக்கு உள்ள பட்டா பட்டி வேற போட்டுருக்கேன் பாக்குறீங்களா டேய் இன்ன சுற்றுல பொருள் காச்சியா எல்லாம் வந்து பப்பர் பான் வேடிக்கை பாக்குறதுக்கு ஒழுங்கா மூட்டு நில்றா விஷ் என்னது தோதி வெரி குட் அண்ட் கிவ் பியூட்டிஃபுல் லைன் ஓ இப்படி ஒரு மேட்டர் வேற தனியா போயிட்டு இருக்கா நோ நோ டோன்ட் மிஸ்டேக்கன் நவ ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபியூச்சர் ஒன்லி டைட்டானிக்ஷிப் Love is a pain. Love is a strain. Love is my vein. டேய் நீ எல்லாம் என்னடா கலாச்ச? கோதை உன்ன எப்படி கலாச்சிட்டு போது பாரு. அது கலாய்க்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே கோதைக்கு விஷ்ணு மேல ஒரு இதுதான். லட்சுமி, உனக்கு என்ன பிடிக்கலனா வெட்டி விட்டுரு. அதுக்காக இப்படி தேவலாம என்ன கோத்து விட்டுட்டு இருக்காத. அக்காக்கள் ரெண்டு பேரும் புடவையில பட்டைய கலப்புறீங்களே சும்மா அதிரி புதிரியாவில இருக்கு அப்படியே சொல்ற பத்து ஆமாக்கா அதுலயும் நீங்க அமக்கலவா இருக்கீங்க மச்சான் போதும் போதும் வாங்க உள்ள போய் வேலையை பாப்போம் வாங்க வாங்க கார்த்திக் போ ஒரு நிமிஷம் குட் ஈவினிங் சார் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ்னு தெரிஞ்சா பண்ணாம இருக்கணும் பண்ணிட்டு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடாது ஆஹா ஆரம்பமே அமக்களமா இருக்கு நானும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் பாக்குறேன் ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் நானே வந்து மாட்டிக்கிறேன் என்ன ஆயுத பூஜை அதுக்கு என்னப்பா இல்ல சார் இன்னைக்கு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் ஆபீஸ்ல அதான் தெரியுமே காலையில இருந்து எந்த மெயில் போட்டாலும் யார்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அதுக்கு என்னப்போ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் யார் சொன்னது எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சார் நான் சொன்னேனா எனக்கு ஆயுத பூஜை என்ன பிடிக்காதுன்னு இல்ல சார் பொதுவா இதுக்கெல்லாம் நீங்க எதிரான ஆளாச்சே அவ்வளவுதான் நீ என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்லாம் எதுக்கு முக்கியமோ இல்லையோ மொத்தமாக ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்து நிற்கிறது நல்ல விஷயம் தானே நம்ம எல்லாரும் பொதுவாக ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு தான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் இத்தனை பேர் பொழப்பு ஓடிட்டுருக்கு அந்த எண்ணத்தோட ஆஃபீஸ் எல்லாம் கூடி நிற்கிறது நல்லது தானே போய் பண்ணுங்க இல்லை சார் இந்த பூஜைக்கு நீங்கள் தலைமை தாங்கணும்னு இது என்ன அரசியல் கட்சி மீட்டிங்கா நான் தலைமை தாங்கிறதுக்கு நீங்கள் போய் பண்ணுங்க நான் இதிலெல்லாம் கலந்துக்கிறதே இல்லை ஏன் சார் எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லை சார் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் எனக்கு சில மெத்தட்ஸ்லாம் நம்பிக்கை இல்லை அப்போ நீங்கள் நாத்திக்கிறா சார் அதாவது நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்களான்னு கேட்டேன் சார் எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உண்டு ஆனால் மதத்து மேலே நம்பிக்கை இல்லை புரியலையே சார் எனக்கு உனக்கு கிளாஸ் எடுக்கலாம் நேரம் இல்லை நீ போய் பூஜை நடத்து இல்லை சார் அப்புறம் ஏன் கேட்கலேன்னு திட்டுவீங்க நீங்களே சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் நான் கேட்க மாட்டேன்ல சார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு அதை எனர்ஜின்னு கூட சொல்லலாம்
உலகத்துல உள்ள எல்லா எனர்ஜியும் இயக்கிற ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது தான் ஆன்மீகம். அதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சார், மதத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது சார். எல்லா மதமும் என்ன சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவி, நீ குற்றவாளின்னு நம்மள ஒரு குற்ற உணர்ச்சி ஆளாக்குது. அதாவது நம்மள கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு இது சரியாகணும்னா இதை பண்ணு அதை நம்புன்னு ஒரு விஷயத்த நம்மள பண்ண வைக்கிறது பேர் தான் மதம். அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சார். ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல அமைஞ்சிக்கிறா கூட இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சரி தப்புன்றது ஒண்ணுதானே? வேற வேறையா இருக்கு? இல்ல சார், ஒரு பொண்டாடி தான் வச்சுக்கணும், கொலை பண்ணா தப்பு, இப்படி உலகம் பூரா சரி தப்புன்றது ஒரே விஷயம்தான். எஸ் சார். அந்த ரூல்ஸ் எல்லாம் யாராவது ஒரு இடத்துல போட்டு உலகம் பூரா மெயில் அனுப்புனாங்களா? இல்ல சார். அவங்க அவங்களுக்கா தோணுச்சுதானே? ஆமா சார். அவ்வளவுதான் கடவுள். நல்லது எதுன்றதுல உலகம் பூரா எந்த குழப்பமும் இல்ல. நல்லது பண்ணு, நல்லது நடக்கும். தப்பு பண்ணா தப்பு நடக்கும். For every action, there is an equal and opposite reaction. நியூட்டன்ஸ் லா சார். வாழ்க்கையோட லாவும் அதுதான். தப்பு பண்ணிட்டு தினம் அஞ்சு வேளை சாமி கும்பிடுறதாலயோ, இல்ல லட்ச ரூபாய் கொடுத்து கோயில் கும்பாபிஷேகம் பண்றதாலயோ, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறதாலயோ நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது. எஸ் சார். தேங்காய் பழத்துக்கும் பொறி கடலிங்க ஆசைப்பட்டு நீ பண்ண பாவத்தை சாமி மன்னிச்சிருந்தா உன்ன மாதிரி முட்டால் உலகத்துல யாருமே கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கை பூரா நல்லது பண்ண ஒருத்தன் கோயிலுக்கு வரல, பூஜை பண்ணல, சாமி கும்பிடலன்னு சாமி அவன் மேல கோவப்பட்டா அது சாமியாவே இருக்க முடியாது. கரெக்ட் சார். ஆனாலும் ஒரு டவுட் சார். என்ன? மனுஷன்னா தப்பு பண்ணாம இருக்க முடியாதுல்ல சார். கரெக்ட். தப்பு பண்றவன் தான் மனுஷன், ஆனா அதை பேலன்ஸ் பண்றவன் நல்ல மனுஷன். சாம்பார்ல புளி கூடுனா உப்பு போடுறோம், உப்பு கூடுனா புளி ஊத்துறோம். ஏன்? அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கு. வரவு செலவு கணக்கு மாதிரி பாவ புண்ணிய பேலன்ஸ் ஷீட். நீ செஞ்ச நல்லது, நீ செஞ்ச கெட்டது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப நீ செஞ்ச நல்லது ஜாஸ்தியா இருக்க மாதிரி பாத்துக்க. சார் பிரமாதம் சார், கொன்னுட்டீங்க சார். யோ, நீ தான் என் டைமை கொன்னுட்ட. முதல்ல கிளம்பு சார். ஆயுத பூஜைக்கு வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வந்துட்டீங்க, பூஜைக்கு வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்களே சார். இது வேற அது வேற. ஆபீஸ் பூரா ஒரு ட்ரெஸ் கோட்ல வரணும்னு ரூல்ஸ் போட்டா அதை ஒபே பண்ண வேண்டியது என் டியூட்டி. அதனாலதான் நான் வேஸ்டில வந்தேன். நானே இதை ஃபாலோ பண்ணலன்னா நாளைக்கு ஆபீஸ்ல போற ரூல்ஸ் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது வேற, நான் பூஜைக்கு வராது வேற. ரூல்ஸுக்கும் விருப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சார். நம்ம வண்டிக்கெல்லாம் பூஜை போடுறோம், அப்படியே உங்க வண்டிக்கும் தேவையில்ல. முதல்ல ஆபீஸ் வண்டி எல்லாம் ஒழுங்கா சர்வீஸ் பண்ண சொல்லு, ஆயில் மாத்த சொல்லு, டயரை மாத்த சொல்லு. இது எதுவும் பண்ணாம வண்டிக்கு சந்தனம் மட்டும் பூசிட்டு அதுக்கு மரியாதை கொடுக்குறோம், ஆயுத பூஜை கொண்டாடுறோம்னு சொன்னா வண்டியே சிரிக்கும். எஸ் சார். உனக்கு உதவக்கூடிய டூலையும் ஒரு நாள் நினைச்சு பாருன்றது ஆயுத பூஜையோட தத்துவம். அதை புரிஞ்சு பண்ணுங்க. எஸ் சார். நீ போலாம். கார்த்திக் சூப்பரா இருக்க. பேட்டி சட்டில ஹேண்ட்ஸமா இருக்கப்பா. இவ்ளோ தம் கட்டி புகழ்ற, கொஞ்சமாச்சும் ரியாக்ஷன் கொடுக்கலாம்ல? ஓகே, அதை விடு. எப்படி இருக்கேன் புடவை? என்ன, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. அப்புறம் எங்க எல்லாரும்? இந்த பூஜைக்கான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்னா நான் பொதுவா ஆபீஸ்ல இருக்க மாட்டேன். ஆனா இப்பெல்லாம் நான் தான் முதல் ஆளா வந்து நிக்கிறேன். நிறைய மாற்றங்கள் கார்த்திக், ஆனா இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ எதுவும் பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல. சரி, உன்ன ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கவா? இல்ல வேணாம். ப்ளீஸ் கார்த்திக், விளையாடாதீங்க. ஓய், ப்ராஜெக்ட் மேனேஜருக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஒரே ஒரு போட்டோ. ஒன்னே ஒண்ணு. இங்க பாரு கார்த்திக். கார்த்திக் என்ன பாரு. ப்ளீஸா சிரிக்கலாம்ல. கமான் கார்த்திக். முறைச்சா கூட மச்சான் அழகுதான். சரி, இப்ப நீ என்னோட போட்டோ எடு. இல்ல. என்ன, எடுக்க மாட்டியா? யாராவது பார்க்க போறாங்க. அழகா ஒரு பொண்ணு இருந்தா எல்லாரும் பார்க்க தான்ப்பா செய்வாங்க. ஓஹோ, உன்னை தவிர வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்றியா? மெயில் அனுப்பி சொல்லிடலாம் விடு. இப்ப நீ போட்டோ எடு. எடு கார்த்திக், இந்தா. Thank you.
நல்லா இருக்குல. ஓகே இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து போ. இல்ல வேணாம். இரு கார்த்திக். ஏய் இங்க பாரு. இங்க பாரு சூப்பரா வந்திருக்க. நல்லா இருக்குல. நாம செம ஜோடி கார்த்திக். அம்மா நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. என்ன கார்த்திக் இது? முதல்ல போய் சாப்பிடு போ. அண்ட் ஹேப்பி தசரா. நான் போய் கொஞ்சம் வேலைய பார்க்கறேன். ம் சுசன் சொல்ல கார்த்திக். அது வந்து இங்க பாரு. குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதா செய்யும். அதெல்லாம் அப்பப்பவே மறந்துறணும். சும்மா யோசிச்சிட்டே இருந்தா தேவையில்லாத டார்ச்சர் தான். ஆமா நீ அம்மாவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போகவே இல்ல. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுற. ம் see you later. பூஜை முடிச்சிட்டு இந்த சுண்டலாம் குடுக்கலாம்ல? ஏன் இப்படி இழுவே போட்டுட்டு இருக்கானுங்க? அலையாதடா. இல்ல லட்சுமி, அது என்னன்னே தெரியல. இன்னதான் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சுண்டல் புளியோதரனா என் மனசு பரபரப்பாயிடுது. எங்க ஏரியால எந்த கோயில சுண்டல் கொடுத்தாலும் கூச்சப்படமா காரை நிறுத்திட்டு இறங்கி போய் லைன்ல நின்னு வாங்கிடுவேன். அல்பம் அல்பம். இல்ல லட்சுமி, கோயில் பிரசாதம்னா தனி டேஸ்ட் இருக்கு. இன்னதான் அம்பானி வீட்டு சமையல்காரனா இருந்தாலும் மடப்பள்ளி புளியோதரைய அடிச்சுக்கவே முடியாது. உன் லுக்குக்கும் உன் டேஸ்டுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆள பார்த்தா அர்ஜுன் சாமி மாதிரி இருக்க, ஆனா வாய் தந்தா வடிவேலுடா நீ. லட்சுமி, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. சில பேர் 15 வயசுல மாறுவாங்க, சில பேர் 20 வயசுல மாறுவாங்க. இந்த டிவில பாக்குற குழந்தைங்களா 10 வயசுல பெரியவங்களா இருறாங்க. நான் எனக்குள்ள இருக்க குழந்தைய குச்சி மிட்டாய் குருவி ரொட்டில வாங்கி கொடுத்து சும்மா இது வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ரொம்ப பெருமை அவனுக்கு. ஆமா லட்சுமி, நீ எவ்வளவு வளரலாம், ஆனா வேணான்னு சொல்லிட்டு திரும்பவும் குழந்தைய மாற முடியாதுல்ல. தத்துவம் பெண்ற விஷ்ணு. அது ஒண்ணு இல்ல லட்சுமி, பொறிக்கடல் எல்லாம் டிலே ஆகுதுல்ல, அதான் ஏதாவது பேச வேண்டியதா இருக்கு. லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டெல்லாம் பண்ணி தருவல்ல? அதுக்கெல்லாம் வேற ஆளா போய் பாரு. கொழுக்கட்டை பண்றதுக்கு தனி ஒரு பொண்ணு பாக்கணுமா? ஹே முடியலடா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சூசன் எங்க? ஆளையே காணோம். ரொம்ப முக்கியம் இப்போ. இல்ல எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்கள மட்டும் காணமேனு கேட்டேன். ஏன் சூசனை புடவையில பாக்கணும்னா நேரா உங்க ரூம்ல போய் பாக்குறது? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இல்லப்பா, போய் பாக்குறதுன்னு பாத்துட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேணாம், நான் காலையிலே பாத்துட்டேன். அதானே பாத்த. ஏய் காலையிலே அவளை போய் பாத்துட்டு வந்ததுதான் தேவையில்ல, அது இதுன்னு பில்டப் குடுக்குறியா? சூசன் புடவையில நல்லா இருந்தாளா? ஓகே, நானும் பார்த்தேன், கும்முன்னு தான் இருந்தா. அவ ஒரு கருப்பழகிதான், கவர்ச்சி கண்ணி நல்லா முட்டை கண்ண உருட்டி உருட்டி முழுங்குற மாதிரி பாக்குற. எதுக்கு நீ சூசனுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குற? நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் சூசனை பாக்கணும் போலதான் தோணுது. ஏய் தப்பு தப்பு, தெரியாம சொல்லிட்டேன், மறந்துடுன. இந்த மொத்த ஆபீஸ்லயும் புடவையில நீ தான் அழகா இருக்க, கல்யாண பொண்ணு மாதிரி. கேடிடா நீ, எங்க தட்டினா எங்க விழுவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். யாரையும் ப்ளீஸ் பண்றதுக்காகலாம் நான் இதை சொல்ல, நான் எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன். இருக்கிருச்சு, இன்னும் பூஜையே போடாம இருக்காங்க. இந்தா கண்ணடி கொஞ்சம் கழட்டுறியா? உன் அப்புறம் தாங்க முடியே. உனக்கு எதுக்கு இந்த பொறாம? பொறாமையும் இல்லை முதலையும் இல்லை. நீ ஓவரா படம் காட்டுறேன்னு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. நல்லதோ கேட்டதோ, நம்மளை பத்தி 4 பேர் பேசுறாங்கல்ல, அதான் வேணும். அதுக்குன்னு ஓவர விளம்பரமாவில் இருக்கு. அதனால உனக்கு என்ன, what's your problem? எல்லா பயல்களும் நம்மளதான் ஜோடிங்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா என்னையும் சேர்த்தானே பேசுவாங்க. ஹலோ, யாருக்கு யார் ஜோடி? நீயும் நானும் தான் ஜோடி. ஹலோ, நீ எந்த கடையில அரிசி வாங்குற? நீ வாங்குற கடைக்கு பக்கத்து கடையில தான். விஷ்ணு கார்த்தியுமே நம்ம ரேஞ்சில இல்லன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் சான்ஸே இல்ல தம்பி. ஹலோ, மதுரை பிள்ளைய போறான் பத்துன்னா சும்மா பஞ்சா பறப்பாங்கல்ல. போதும் போதும் பெருமை. ஐயா என்னப்பா இந்த பொறிக்கடல எல்லாம் தருவீங்களா மாட்டீங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
ஸ்மால் ப்ராப்ளம். பூஜை பண்ண வேண்டிய ஐரு ஆன் தி வேல இருக்கறாரு. அதனால கொஞ்சம் டியிலே ஆயிட்டு இருக்கு. டேவிட் சார், இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஏன்பா, பூஜை பண்ண வேண்டிய ஐரு வர வேண்டாமா? ஏ சார், ஆளினால் அழகராஜா நான் இருக்கேல சார். ஆமா சார், நம்ம பது சாஸ்திரம் சமஸ்கிருதம் எல்லாம் பயங்கரமா படிச்சிருக்கான். அவனே மந்திரம் எல்லாம் பின்னுவான். அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. ஒழுங்கா பண்ணு. அப்போ தாராளமா ஆரம்பிங்க. ஓகே சார். சார், நீங்க லுங்கி கட்டின யானை பாகன பாத்துருப்பீங்க, ஆனா வேஷ்டி கட்டின யானைய பாத்துருக்கீங்களா? இங்க பாத்துக்கோங்க. ஓம் மகா கணபதியே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் மகா கணபதியே நமக. ஓம் ஏரம்ப கணபதியே நமக. ஓம் கற்ப விநாயகரே நமக. ஓம் வரசக்தி விநாயகரே நமக. ஓம் சரஸ்வதி நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் சுப்பிரமணிய சுவாமியே நமக. ஓம் புஷ்பம் கற்பூர நீராஞ்சன சமர்ப்பயாமி. மாதாயே எல்லாரையும் காப்பாத்துமா. எல்லாரும் காசு போடுங்கப்பா. பத்து, இனிமே இந்த ஆபீஸ்ல நீ என்ன பண்றன்னு யாருமே கேட்க முடியாது. எனக்கு லட்சுமிக்கும் சேர்த்து 20 ரூபாய். ராஜி, கண்ணாடி இல்லனா என்னால விபூதி வச்சுக்க முடியாது. லட்சுமி, எப்படி லட்சுமி, இந்த ஆயுத பூஜை கூட இவங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா, உன்ன மாதிரி அவங்க ஒன்னு பொறிக்கடல பொறிக்கடலன்னு அலையில. யார் யார் என்னத்துக்கு ஆசைப்படுறாங்களோ அதான கிடைக்கும். லட்சுமி லட்சுமி, என்ன மறுபடியும் விபூதி பூசி விட பிளீஸ். சரஸ்வதி பூஜை சண்டேல வந்து நம்மள சதாய்ச்சிருச்சே. ஆமாண்டா, கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டேய் புலி, லண்டன்ல எல்லாம் ஒருவேளை கிறிஸ்துமஸ் சண்டேல வந்ததுன்னு வெச்சீங்க, அடுத்த நாள் லீவ் விட்டுருவாங்கடா. என்னமாமா சொல்ற? வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்க தான், நமக்கு தான் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. மாமா, வெள்ளக்கார நம்ம நாட்டை ஆண்டதால நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்ன? என்னது மாமா? சுதந்திர தினம்னு ஒரு நாள் நமக்கு லீவ் கிடைக்குது. அவ மட்டும் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தாம இருந்திருந்தா நாம சுதந்திரம் வாங்கிருக்கவே மாட்டோம். சுதந்திர தினத்துக்கு லீவும் கிடைச்சிருக்காது. ஏ புலி, நீ இவ்வளவு விவரமா யோசிக்கிறியாடா, நீ ஒரு விஞ்ஞானிடா, விஞ்ஞானி. ஆமாயா, இப்படியே யோசிச்சு யோசிச்சு நாசமா போங்க. நீங்க எப்ப சார் வந்தீங்க? சரஸ்வதி பூஜை ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு புலம்புனானே அப்பவே வந்துட்டேன். ஒட்டு கேட்டீங்களா? அப்படியே குசு குசுன்னு பேசுறீங்க ஒட்டு கேக்குறதுக்கு. நீங்க இங்க பேசுறது பாம்பேல இருக்க சேட்டு வரைக்கும் சார். நாங்களாம் ஒரு திறந்த புத்தகம் சார். டேய் சீனியர் ஆபீசர் வந்திருக்காரு, சீக்கிரம் பூஜை போட்டு பொறிகள் எல்லாம் கொடுங்கடா. யோ, கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது உங்களுக்கு? நான் சீனியர் ஆபீசர்னு சொன்னது உங்களா தான் சார். Friends, sorry for the delay. Pooja will start within 5 minutes. Stop. ஏம்பா டேவிட், சாப்ட்வேர் பசங்களுக்கு சக்கரை பொங்கல் போட்டியா, ஹார்ட்வேர் பசங்களுக்கு வெறும் பொறி கடலை தான் போடுறியாமே? யோ அன்பு, மொத்த ஆபீஸ்க்கும் ஒரே பிரசாதம் தான்யா. நீ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுறாத. ஏன் டேவிட், இந்த பொரியில மண்டை வெல்லம் தான மிக்ஸ் பண்ணிருக்க? பண்ணிருப்பாங்களே. ஒரு எறும்பு கூட வர காணமே, டவுட்டா இருக்க. யோ, வாய் கூசாம பழிய போடாதீங்கயா. இல்ல டேவிட், சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணுமா வேணாமா? யூ ஆர் HR மேனேஜர், யூ ஆர் ஆன்சரபிள் ஃபார் தி ஆல் தி ரெஸ்பான்சிபிள் குவெஸ்டியன்ஸ். டேய் கட்டா, இதுல இங்கிலீஷ் வேறயா? தமிழ்லயே கேக்குறேன். ஏன் டேவிட், என்ன சாஃப்ட்வேர் பசங்களுக்குலாம் இனிப்பு வகைகளை கிராண்ட் ஸ்வீட்ல வாங்குன மாதிரி இருக்கு, எங்களுக்கு ஏதோ லோக்கல்ல வாங்குன மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம டேவிட்டுக்கு அந்த கடையில கமிஷன் இருக்கும் போல இருக்கு. இருக்குண்டா? ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். யோ மோகனே, என்ன பேச்சு பேசுறாங்க பாருயா. நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் 4 பேர் தப்பா பேசுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல,
அந்த நாலு பேர் வேற யாரும் இல்ல இவனுங்க தான். விட்டா இவனுங்க பொறி வாங்கினதை கூட சேர்த்து ஊழல் பண்ணீங்கன்னு ஒரு பொருளையே கிளப்பி விட்டுருவாங்க சார். சட்டு புட்டுன்னு பூஜையை முடிச்சுட்டு நீங்களை துரத்தி விடுங்க சார். யோ, பூஜைக்கு வர வேண்டிய ஐயர் இன்னும் வரலையா? ஆஹா, பாரீர் பாரீர், இந்த பாராபட்சத்தை பாரீர். சாப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டிற்கு பூஜை செய்வதற்கு ஐயர் வருகிறார், ஆனால் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டிற்கு வரவில்லை. ஏன் இந்த நிலைமை? ஐயோ, அருமை தமிழகமே, ஆர்வரிக்கும் தமிழினமே, இந்த ஹார்ட்வேருக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை கேளீர் கேளீர் கேளீர். யோயோ, இதெல்லாம் நல்லா பேசியா? கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் எடுனா எடுத்துறாதீங்க. மோகன், சாஃப்ட்வேருக்கும் பூஜை பண்றதுக்கு ஐயர் வரல. அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப வச்சுதான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சோம். இங்கேயும் அதே மாதிரி யாராவது பூஜை பண்ற மாதிரி இருந்தா தாராளமா பூஜை பண்ணிடலாம். அன்பு சார், சட்டையை கழட்டிட்டு களத்துல இறங்கு. ஓகே. மலையனூர் அங்காளியே, அம்மா காளி திருசூலியே, மலையனூர் அங்காளியே, அம்மா மா காளி திருசூலியே. வாயத்தர, நீ ஜேசுதாஸ் மாதிரி வரணும்டா. இந்த வருஷமாவது உனக்கு ஒரு சுமாரான பொண்ணு கிடைக்கணும்டா. நன்றி அத்தா. டேவிட்டே, இந்தா அத்தா, இந்த வருஷமாவது இவனுக்கு நல்ல புத்திய குடுமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. சுச்சுவேஷன் சாங்கு. பரமசிவன் கழுத்தில இருந்து பாம்பு கீழே இறங்கி வரட்டும், உங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறேன். ஜெய் ஜக்கம்மா. என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். போய் அது எப்படி எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கிற? உடனே ஓவரா பில்டப் எல்லாம் பண்ணாத. நான் ஒரு சரியான மக்கு, என்னால முகத்தை பார்த்தெல்லாம் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன உனக்கா மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க தெரியாது கார்த்திக்? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. நீ சூசன் கிட்ட பேசிட்ட கரெக்ட்டா? இல்ல, அது இன்னும் பேசலாம். போய் சொல்லாத கார்த்திக். சூசன் கிட்ட சொல்ல முடியாதப்பெல்லாம் உன் கண்ணுல ஒரு குற்றுணர்ச்சி இருக்கும். என்ன பாக்குறதுக்கே யோசிப்ப. இப்ப அதெல்லாம் இல்ல. உண்மைய சொல்லு கார்த்திக், என்ன நடந்துச்சு? நீ சொன்னியா இல்லையாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீ சொல்லிட்ட. சூசன் என்ன சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு கார்த்திக். என்ன அழுதாங்களா? கைய கால புடிச்சுக்கிட்டு என்ன விட்டுறாத, செத்துருவேன்னு கெஞ்சினாங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கார்த்திக். என்ன சொல்ற நீ?
அவ அரையற வரைக்கும் நீ பாத்துட்டே இருந்தியா? என்ன கார்த்திக் எதுமே பேச மாட்டேங்கற? திடீர்னு அரஞ்சதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திருப்பி ஓங்கி அரைய வேண்டியதானே அவளே? இல்ல ராஜி, தப்பு என் மேல இருக்கு. என்ன தப்பு உன் மேல இருக்கு? புடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் துரத்தி துரத்தி கம்பல் பண்ணி. இல்ல ராஜி, நான் ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கேன். நீ குடிச்சிட்டு ஒளறி இருக்க, அத அவ சீரியஸா எடுத்துக்கிட்டா அவளுக்கு அறிய வேணாமா? ராத்திரி லவ் யூ லவ் யூன்னு சொன்னவ காலையில எந்திரிச்சு திருதிருன்னு முடிக்கிறப்பவே தெரிய வேணாமா? அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீ அவளை விட்டு விலகி விலகி இருந்துட்டு இருக்க, அது கூட அவளுக்கு புரியல. அவ நடிக்கிற கார்த்திக், உனக்கு அவளை பிடிக்கலன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்னை பேச விடாம அவளோட கதல உன் மேல போட்டு திணிக்கிறா. சரி விடு. உன்ன மாதிரி எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது கார்த்திக். என்ன பண்ண போற? நேரா போய் பட்டு பட்டுன்னு நாலு அரை அரைய போற. ராஜி விளையாடாத. என்ன தைரியம் இருந்தா அவ உன் மேல கை வச்சிருப்பா. இப்பவே போய் அவளை நாலு சாத்து சாத்தல. ஏய், உன் வேலை போயிரும். வேலை என்ன பெரிய மண்ணங்கட்டி வேலை? ஊர்ல போய் கள்ள புடுங்கற வேலைய பாப்பேன். என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகாம அவையார் கார்த்திக் உன் மேல கை வைக்கிறதுக்கு? அவ குடல உருவி மாலைய படாம நான் விட மாட்டேன். ஏய் சத்தம் போடாத, யாராவது பாக்க போறாங்க. யார் வேணா பாக்கட்டும், எனக்கு என்ன? எனக்கு அதெல்லாம் பயமே கிடையாது. அவளை இப்பவே போய் ஒத்துக்கிறேன் பாரு. ராஜி, அவ என்ன நினைச்சிருக்க மனசுல? கிராமத்து போனா ஏமாத்தலானா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஆபீஸ்ல பயந்து பயந்து பேசினா ஏன் ஆள தட்டிட்டு போயிடுவாள? அவ கொன்னுடுவா அவள. ஏய் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ பாட்டுக்கு உன கல்யாணம் பண்ணிட்டு போவா, நான் டீசென்டா பூ போட்டு வாழ்த்தணுமா? மத்ததெல்லாம் விடு கார்த்திக். உன்னை சங்கடப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ யாரையும் நான் விட மாட்டேன். உனக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். சரி விடு. சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும் நீ எவ்வளவு ஃபீல் பண்ண, ஆனா அவ என்னன்னா உன் மேல கைய வைக்கிற அளவுக்கு போயிருக்கா? விடு ராஜி, இப்ப கூட எனக்கு அவங்களை பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்கு. நீ பாவப்பட்டுக்கோ, நான் பாவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே அவ நம்ம விஷயத்துல தலையிட்டா நான் ராட்சசியா மாறிடுவேன். சொல்லி வை அந்த கருப்பிக்கிட்ட. ஏய் ராஜி, எப்பா பாக்க ஊம மாதிரி இருந்துகிட்டு இந்த போடு போடுறான்?